ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் தேவி ஃப்ரம் ஹோப் ஃபவுண்டேஷன். நம்ம டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்எஸ் ஆஃபீஸ் பற்றி பார்க்க போகிறோம். எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னா என்னென்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தான். எம்எஸ் ஆஃபீஸ் மைக்ரோசாஃப்ட் அப்படின்றது ஒரு கம்பெனியோட பேர். இந்த கம்பெனி தான் 1990 மைக்ரோசாஃப்டை ஏர்ன் பண்ணுச்சு. இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் இருக்க சாஃப்ட்வேர். இதில் 1.0லேருந்து 2016 வெர்ஷன்ஸ் வரைக்கும் இருக்குது. நம்ம என்ன வேர்ஷன் பார்க்க போகிறோன்னா 2007 வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம புக்லேயும் 2007 தான் வெர்ஷன் இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இதில் மொபைல் சாஃப்ட்வேரும் கிடைக்குது. என்ன சாஃப்ட்வேர்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் தான். இது எங்கே கிடைக்கும்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எம்எஸ் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு சில ஃபீச்சர்ஸ் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு, எக்ஸலு, பவர் பாயிண்ட்டு, அக்சஸ்ஸு, அவுட்லுக், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் பேசிக்காக இதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். ப்ரீஃபாக இதுக்கப்புறம் வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்எஸ் வேர்டு. வேர்டு அப்படின்னா டாக்குமெண்ட் ரிலேட்டட் தான். ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு வேர்ட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து லெட்டர் வச்சுக்கலாம். செகண்ட் ஒன் வந்து எக்ஸல். எக்ஸல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா கேல்குலேஷன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது டேட்டா கேல்குலேஷனுக்கு தான் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டோட பட்ஜெட் பார்க்குறதுக்கு எக்ஸல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ்ஸை இதில் டெய்லி டைப் செஞ்சிட்ருந்தோன்னா நம்ம மந்த்லி எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இயர்லி எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒவ்வொரு மந்த்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதெல்லாம் காட்டுறதுக்கு இந்த எக்ஸல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா பவர் பாயிண்ட். பவர் பாயிண்ட் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷனுக்காக தான் பவர் பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோன்னா அந்த ப்ராஜெக்டை பற்றி ஏ டு ஜெட் சொல்கிறதுக்கு இந்த பவர் பாயிண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்எஸ் அக்சஸ். எம்எஸ் அக்சஸ் அப்படின்னா டேட்டாவை லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஆப்ஜெக்டில் இருக்க டேட்டாவை இன்னொரு ஆப்ஜெக்டில் இருக்க டேட்டா கூட இந்த சர்வர் மூலமாக எப்படி லிங்க் பண்ணுறது, கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த எம்எஸ் அக்சஸ். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எம்எஸ் அவுட்லுக். எம்எஸ் அவுட்லுக் அப்படின்னாலே மெயிலுக்கு தான். ஒரு மெயிலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எம்எஸ் அவுட்லுக். இதை நம்ம பேசிக்காக யூஸ் பண்ண மாட்டோம். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சப்போஸ் நம்ம ஒரு கம்பெனியில் போய்ட்டு ஒர்க் பண்ணுறோன்னா அவங்க நம்மளுக்கு இமெயில் ஐடி கொடுப்பாங்க. அந்த ஐடிக்கு அவுட்லுக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.